ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த படத்தை உருவாக்கிய இயக்குநர்கள் மற்றும் அவருடைய தொழில்நுட்ப குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த என்னுடைய சக கலைஞர்களுக்கு என்னுடைய மகிழ்வு. இந்த ஒரு பெரும் பரப்பில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தை படத்தில் முதலீடு செய்த என்னுடைய நண்பர், நான் எப்பொழுதுமே வியந்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர் ஞானவேல் அவர்களுக்கு கண்ணில் கூட பார்க்கல நான் இருக்கிறேன், ஹைதராபாத்தில் இருக்கிறேன். சரி, ஓகே. அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த பல படங்கள் வருகின்றன போகின்றன, பல படங்களில் நான் நடிக்கின்றேன். இந்த படம் எனக்கு மனதிற்கு நெருக்கமான ஒரு குழு. ஏனென்றால் ஹரி என்னுடைய ஆரம்ப காலத்து தோழர், ஏன்னா இன்றைக்கி அவரும் டைரக்டர் ஆகிட்டார், நானும் டைரக்டர் ஆகிட்டார், என்னுடைய தோழர். அதே மாதிரி சூர்யா, உங்கள் எல்லோரையும் விட, உங்கள் எல்லோரையும் விட சூர்யாவினுடைய வளர்ச்சியை என்னால் மட்டுமே சரியாக கணிக்க முடியும். ஏனென்றால் அவர் முதல் முதலில் நடித்த படத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து அவருடைய நடிப்பின் பரிமாணத்தை, அவருடைய மனிதனாக அவர் பலம் பெற்று வருகின்ற ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக எல்லா கோணத்திலும் அவரை பார்க்கின்றேன். எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த படத்திற்காக அல்ல, அவருக்கு என்னுடைய பிரத்யேக வாழ்த்துக்கள். நான் தற்போது பிரபுதேவா இழுத்துட்டு போய் விட்டதுனால இப்போது வரிசையாக ஹிந்தி படங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கின்றன. தமிழ் படங்களை, இன்று ஹிந்தி படம் தமிழ் சினிமாவை மிக கூர்ந்து கவனிக்கிறது. படத்தினுடைய அந்த தமிழ் திரைப்படத்தினுடைய போக்கு என்ன, அதனுடைய வளர்ச்சி என்ன, வீழ்ச்சி என்ன, என்ன புது வரவுகள் வருகின்றன, என்ன புது திறமைகள் வருகின்றன, என்ன வியாபார யுத்துகள் கையாளப்படுகின்றன என்பதை மிக மிக அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அந்தந்த துறையில் இருக்கிற டைரக்டர்கள், டைரக்டரும் கூட உட்காந்தா என்ன சூதுக்கவும் மாதிரி படம் வருதாமே அப்படிலாம் பேசுவாங்க. நடிகர்களோடு உட்காந்து பேசும்போது தவறாமல் பேசப்படுவது, அவர்கள் வியந்து போவது சூர்யா. நான் மிகவும் கர்வப்படுகிறேன், அது என்னை நேரடியாக பாராட்டுவது போல் நான் கர்வப்படுகிறேன். சூர்யா ஒரு நடிகர், இளம் நடிகர். சார், இஸ் சூர்யா இஸ் எ சிக்ஸ் ஃபூட்டர் அப்படின்னு கேட்டார். ஒரு 6 அடி உயரம் இருப்பேன். மேம், வெரி சாரி, இஸ் வெரி நார்மல் ஹைட். நோ சார், ஐ டோன்ட் பிலீவ் ஹி லுக்ஸ் ஸோ ஜைஜாண்டிக். தட் இஸ் வாட் யூ ஆர் சூர்யா. ஃபிசிக்கல் யூனோ ஹைட் டசன்ட் மேக் எனி திங், யூ ஆர் டாலர் தென் வாட் யூ ஆர். ஸோ இந்த படத்தில் எதிர்பார்ப்புகள், சம்பளங்கள் எல்லாம் இருந்தாலும் படத்தளத்திலே ஒருவித எதிர்பார்ப்புமின்றி களைப்பை மூட்டை கட்டிவிட்டு பயங்கர உற்சாகத்தோடு ஹரியிலிருந்து கடைசி அந்த டீ கொடுக்குற பையன்லேருந்து ஒரே வேகத்தோடு செயல்படுவாங்க. அதுக்காக நான் ஹரியை வந்து மனதார பாராட்டணும். ஏன்னா ஹரி வந்து ஒரு தயாரிப்பாளருடைய இயக்குனர், ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். பல கோடி ரூபாய் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், இது பகட்டாக பல கோடிகள் புரளுகின்ற ஒரு வியாபாரம், எல்லோரும் கோடி கோடியாக வாங்குகிறார்கள், லட்சம் என்பது ஒரு தண்ணீர் பட்டப்பாடு என்று. ஆனால் எத்தனை பேர் பொறுப்போடு இந்த படத்திற்கு இந்த கால அளவிற்குள் படம் எடுக்க முடியும், இவ்வளவு நேரம்தான் எடுக்க முடியும், இவ்வளவு மனித நேரம்தான் வேண்டும் என்று யாரால் கணக்கிட முடியும்? அதை செவ்வனே ஹரி செய்து கொண்டு வருகிறார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டு, தயாரிப்பாளருக்கு என்னுடைய பாராட்டு, மீண்டும் என்னுடைய சூர்யாவிற்கு என்னுடைய பிரத்யேக வாழ்த்துக்கள். உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஏனென்றால் இன்று வியாபார முறை மாறிவிட்டது, ஊடக விளம்பரங்கள் மாறிவிட்டன. நீங்கள் மிக தெளிவாக இந்த படத்தை ஆதரித்திருக்கிறீர்கள். வெற்றிபடச் செய்வதற்கு தயாரிப்பாளரோ, தொழில்நுட்ப கலைஞர்களோ, நடிகர்களோ மட்டுமல்ல, நீங்களும் அதற்கு பெரிய உறுதுணையாக இருக்கிறீர்கள். உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.